திமுக அரசு அடிப்படையான அரசினுடைய முகம் எங்கே தெரியும் என்றால், விவசாயிகள் நலத்திற்காக போராடுகிற போது இந்த அரசு அந்த விவசாயிகளுடைய நலத்தை பாதுகாக்கிறதா என்றால், விவசாயிகளுடைய நலத்தை பறித்து லேண்ட் பேங்க்ன்னு உருவாக்கி கார்பரேட்டுகளுக்கு கொடுக்குறாங்க. இது இந்த அரசு செய்திருக்கிற காரியம். இது விவசாயிகளுக்கு விரோதமான அரசு. கார்பரேட்டுகள் அரசை தீர்மானிக்கிறதா, அரசை கார்பரேட்டுகள் தீர்மானிக்கிறதா? இப்போ போராட்டம் நடத்துகிறீங்க, போராட்டம் நடத்துறதுனால இப்போ பல 1000 கோடி டேர்ன் ஓவர் நடக்கிற 1000 கோடி சொத்து இருக்க ஒரு நிறுவனம், என்ன இம்பாக்ட் நீங்கள் ஏற்படுத்திருக்கீங்க போராட்டம்? எனவே வந்து உள்நாட்டு முதலாளிகளா வெளிநாட்டு முதலாளிகளா கார்பரேட்டா தனி நிறுவனமா என்பது அல்ல, லாபம் எங்கே இருக்கிறதோ அங்கு மூலதனம் போகும், அரசு கூப்பிடாவிட்டாலும் வரும். சங்கம் வைத்தால் டிஸ்மிஸ் செய்யப்படுவார்கள், சங்கம் வைத்தால் உங்கள் குடும்பம் நடுத்தருக்கு வந்துடும், சங்கம் வச்சேன்னு சொன்னீங்க நீங்கள் வந்து கூடுதலாக தொழிற்சாலைக்குள் இடமாற்றம் செய்யப்படுவீர்கள். எடுத்த உடனே சங்கத்தை அமைச்சிட மாட்டோம், அது ஒரு 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 6 to 10 மாத காலம் நீண்ட ஒரு ப்ராசஸ், அது வந்து வெளியே சொல்ல முடியாத தகவல் சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு ரகசிய சந்திப்பாகத்தான் அது இருக்கும். எங்களை வந்து பார்த்தார்கள் என்று தகவல் தெரிந்தால் கூட அவர்கள் வேலையும் வாழ்க்கையும் பாதிக்கும். கார்பரேட் என்பது சாதாரணமான நிறுவனம் அல்ல, தனி மனித ஒருவனால் கார்பரேட்டை எதிர்கொண்டு இந்த உரிமைகளை பெற முடியாது. கார்பரேட் என்று வருகிற போது போலீஸ், நீதிமன்றம், அரசு, அடியாட்கள், அரசியல் செல்வாக்கு, இன்னும் சொல்ல போனால் எல்லா குடும்பங்களையும் அச்சுறுத்தக்கூடிய அளவுக்கு பயமுறுத்தல் எல்லாம் இருக்கும். பொதுவாக சமூக வலைதளங்களில் ஒரு கேள்வி வருது, இது மாதிரி வந்து யூனியன் அமைச்சு போராடிக்கிட்டே இருந்தால் நாட்டுக்கு எப்படி வந்து முதலீடு வரும், முதலீடு வந்தால் தானே வளர்ச்சி வரும், நாட்டோட வளர்ச்சிக்கு எதிராக நீங்கள் போராடுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெருமையான ஒரு கேள்வி வருது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஎம் சார் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா போயிட்டு 1000 கோடி நாங்கள் முதலீடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் இங்கே இந்த மாதிரி போராடிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் அந்த முதலீடு எப்படி வரும், முதலாளிகள் பயப்பட மாட்டாங்கன்னு கேட்குறாங்க. முதலாளிகள் பயப்படவே மாட்டார்கள். 2007 ஹூண்டாயில் தொழிற்சங்கம் பதிவு செய்யப்பட்டு 2 தொழிற்சங்கம் ஹூண்டாயில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அது ஒரு கொரிய நாட்டு நிறுவனம். ஃபோர்டில் வந்து அதன் பிறகு தொழிற்சாலைகளை சங்கம் பதிவு செய்யப்பட்டு பல ஒப்பந்தங்களை போட்டார்கள். இப்போது 120 தொழிற்சாலைகளில் தொழிற்சங்கங்கள் அமைத்திருக்கிறார்கள். அதன் பிறகுதான் பல 1000 தொழிற்சாலைகள் இங்கே வந்திருக்கிறது, பல நாடுகளைச் சேர்ந்தவர்கள் வைத்திருக்கிறார்கள். எல்லா நாடுகளினுடைய தொழிற்சாலைகளும் சங்கம் அமைத்து அவர்களோடு உடன்பாடு போடுகிறார்கள். எனவே இந்த போராட்டம் வந்தால் மூலதனம் நின்றுவிடும் என்று சொன்னால் அது வந்து ஒரு விவரம் தெரியாதவருடைய வாதம். குறிப்பாக சொல்ல வேண்டால், மூலதனம் ஏன் வருகிறது என்றால், எங்கே லாபம், எங்கே அதிக லாபம், எங்கே படுமோசமான உழைப்பு சுரண்டல் மூலம் லாபம் என்பதை அவர்களுக்கு கிடைக்கிறதோ அங்கே வருவார்கள். அது அந்நிய நாட்டு நிறுவனமும் வரும், உள்நாட்டு உதாரணமாக டால்மியா சிமெண்ட் வருகிறது தமிழ்நாட்டுக்கு, அங்கேயும் நம்ம நாட்டுக்குள்ளதானுங்கிறாங்க ஆந்திராவில். எனவே வந்து உள்நாட்டு முதலாளிகளா வெளிநாட்டு முதலாளிகளா கார்பரேட்டா தனி நிறுவனமா என்பது அல்ல, லாபம் எங்கே இருக்கிறதோ அங்கு மூலதனம் போகும், அரசு கூப்பிடாவிட்டாலும் வரும். ஏன்னா சீப் லேபர், லேண்டு, பவர், அரசாங்கத்தின் எல்லா வகையான ஒத்துழைப்பு, மிக மிக மலிவான விலைக்கு தொழிலாளிகள் இங்கே கிடைக்கிறார்கள், ஹைஸ்கில்டு கிடைக்கிறாங்க. எனவே அது வரதான் செய்யும். போராட்டம் ஒருபோதும் அவர்களை வந்து தடையாக அவர் பார்க்க மாட்டார்கள். எல்லா இடங்களிலும் முதலில் ஆட்சேபனை செய்வார்கள், பிறகு வேறு வழி இல்லாமல் எடுத்துக்கொள்ளும். ஏன்னா லாபம் அவர்களுக்கு விடுபட்டு போயிடக்கூடாது. அதே தான் சாம்சங்கும் நடக்க போகிறது. ஆல்ரெடி இப்போ வந்து தொழில் வெளியில் வந்து வேலையே இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க, 10,000-12,000 வேலை பார்க்குறவங்க இருக்காங்க, ஸ்விக்கி ஜொமேட்டோ அப்படி சில பேர் வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஆல்ரெடி நல்ல சம்பளம் தானே வருது, இன்னும் ஏன் சம்பளம் ஏற்றி கொடுக்க சொல்கிறீங்க, நாங்களாம் பாருங்கள் இந்த சம்பளத்தில் வாழலையா, நாங்கள் நீங்களும் வாழுங்க, உங்களுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? பசித்தவன் உணவுக்காக போராட வேண்டுமே தவிர, போராடி உணவை பெறுகிறவனை பார்த்து உணவே இல்லாத எனக்கு உனக்கு ஏன் கூடுதல் உணவு என்பதை போல் கேட்கிற கேள்வியாக இருக்கிறது. தொழிற்சாலைக்குள்ளே கொடுக்குற சம்பளம் குறவா அதிகமாகிறதுக்கு என்ன அளவுகோல்? நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, உலக முதலாளிக்கு சாம்சங், கொரியாவிலும் இவன் தான் மேனேஜ்மெண்ட்டு, இங்கேயும் வந்தால் மேனேஜ்மெண்ட்டு, அங்கேயும் செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி தான், இவனும் எலக்ட்ரானிக் ஒர்க்கர்ஸ் தான், சேம் குவாலிஃபிகேஷன், சேம் சர்வீஸ் கண்டிஷன்ஸ், ஒரே முதலாளி. ஆனால் அங்கே 4,55,000, இங்கே கொடுக்குற சம்பளம் 20,000-35,000 16 சர்வீஸ் உள்ள உங்களுக்கு. எனவே குறைந்த கூலிக்கு வேலை செய்யக்கூடிய ஒப்பந்த தொழிலாளிகள், முறைசாரா தொழிலாளிகள், இன்னும் வறுமை நிலையில் இருக்கக்கூடிய வேலையில்லா திண்டாட்டத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த அரசு வேலைவாய்ப்பை தந்து வாழ்வதற்குரிய சம்பளத்தையும் உறுதி செய்ய வேண்டியது அரசின் கடமை, வேலை கொடுக்கிற நிறுவனத்தின் கடமை. அதற்கு மாறாக முற்போக்காக சிந்தித்து பகுத்தறிவோடு போராடுகிற ஒருவனை பார்த்து நாங்கள் மிக பின்னணியில் இருக்கிறோம், என்னை போல் நீயும் இரு என்று சொன்னால், இது வந்து வளராத சமூகம், வளர்ந்த சமூகத்தை பார்த்து போராடுகிறவனை பார்த்து போராடுவதற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டவன் கேட்குற கேள்வி அல்ல. இது திட்டமிட்டு எதிரி வர்க்கத்தினுடைய பிரச்சாரத்தினுடைய ஒரு வடிவமே தவிர, எந்த தொழிலாளியும் நீ அதிகமாக சம்பளம் இன்னொரு தொழிலாளி கேட்கவே மாட்டான். இது முதலாளிகளின் குரல். இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்படி சொன்னீங்க அங்கே வந்து அந்த சாம்சங் கம்பெனி, சவுத் கொரியா சாம்சங் கம்பெனியில் வந்து 4,00,000 சம்பளம், இப்படி என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அங்கேக்கும் இங்கேக்கும், என்னென்ன வித்தியாசங்கள்? அங்கே வந்து சாப்பிட்ற நேரம் 1 மணி நேரம்,
இங்கே சாப்பிட்றதுக்கு 40 நிமிஷம், டீ எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் குடிப்பாங்க. அங்கே வந்து ஒரு 8 மணி நேரத்தில் வந்து 1/2 மணி நேரம் தேநீருக்காக வழங்கப்படுகிறது, இங்கே வெறும் 20 நிமிஷம் தான். அதே மாதிரி வாரத்தில் வந்து அவங்களுடைய தொழிலாளிகளுக்கு அந்த நாட்டில் வந்து 5 நாட்கள் தான் வேலை நாட்கள், இங்கே வந்து 6 நாட்கள் வேலை நாட்கள். இங்கே வேலை சட்டம் 8 மணி நேரம் இருந்தாலும் கூட வந்து 11 மணி நேரம் வேலை செய்யணும்னு கட்டாயப்படுத்துகிறார். இப்படி கொரியாவில் செய்ய முடியாது. தொழிலாளிகளுடைய வாழ்வாதாரத்தை அங்கே வந்து ஐரோப்பிய நாடுகள் எல்லா நாடுகளிலேயும், இப்போ வந்திருக்கிற அமெரிக்க கம்பெனியோ அல்லது வந்து இதர ஐரோப்பிய நாடுகள் எல்லா கம்பெனிகளையும் அங்கே சங்கத்தை அனுமதிக்கிறார்கள், சமூக நலத்திட்டங்களை அனுமதிக்கிறார்கள், சமூகத்தில் வாழ்வதற்குரிய சம்பளத்தை உறுதி செய்திருக்கிறார்கள். வேலை நேரம் இன்னும் சொல்லப்போனால் பல நாடுகளில் 6 மணி நேரம் 5 மணி நேரம் என்கிற நிலைக்கு போய்கொண்டிருக்கிறது. ஆனால் நேர்மாறாக இங்கு மட்டும் சம்பளமும் இருக்காது, வேலை நேரம் கூடுதலாக இருக்கும், மிகைப்பணி அதிகமாக இருக்கும், தொழிலாளிகள் அடிமை போல் நடத்தப்படுவார்கள், பனிஷ்மெண்ட் படுமோசமாக இருக்கும் என்றால் இது எப்படி சரியாக இருக்கும் என்பதுதான் உலகத்தின் முன்னால் எழுப்பியிருக்கக்கூடிய நாங்கள் கேள்வி. எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா வந்து, சரி ஓகே சங்கம் அமைக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, எனக்கும் வந்து நானும் பல இடங்களில் வேலை பார்க்குறேன், எங்கேயும் வேலை பார்க்குறேன், நான் சங்கமாகனா என்ன பண்ணணும், யாரை அணுகணும்? இப்போ பயமாக இருக்குது, இப்போ இவ்வளோ பெரிய ஒரு இதை எப்படி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க? ஸோ இதுக்கான ஒரு ஒரு யூத் வந்து சங்கம் அமைக்க நினைக்கிறாங்கன்னா அவன் எங்கே ஹேண்டில் என்ன யாரை பார்க்கணும்? தொழிலாளிகளுக்கு சங்கம் என்கிற ஏன் தேவை வருகிறது என்றால், அவன் வேலை பாதுகாப்பு, சம்பள உயர்வு, வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து மனித உரிமை பாதுகாப்பு, இவையெல்லாம் இல்லாத போது இதையெல்லாம் எதிர்த்து அவன் சங்கம் வேண்டுமென்றால் நிறுவனத்தை எதிர்க்கிறான் என்று அர்த்தம். கார்ப்பரேட் கம்பெனி, கார்ப்பரேட் என்பது சாதாரணமான நிறுவனம் அல்ல, தனி மனித ஒருவனால் கார்ப்பரேட்டை எதிர்கொண்டு இந்த உரிமைகளை பெற முடியாது. கார்ப்பரேட் என்று வருகிற போது போலீஸ், நீதிமன்றம், அரசு, அடியாட்கள், அரசியல் செல்வாக்கு, இன்னும் சொல்லப்போனால் எல்லா குடும்பங்களையும் அச்சுறுத்தக்கூடிய அளவுக்கு பயமுறுத்தல் எல்லாம் இருக்கும். ஒரு பெரும் எதிரியை எதிர்கொள்வதற்கு அவர்கள் சங்கமாக சேருவதும், அந்த சங்கம் என்பது இதையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஆளுமையும் அரசியல் உழைப்பாளி மக்களுக்கான செல்வாக்கு மிக்க சங்கத்தினுடைய தலைமையை நாடி வருகிற போது அவர்களுடைய பாதுகாப்பை பெற முடியும். எனவே நீங்கள் வந்து சங்கமாக சேருவது என்பது உறுதியான கட்டுக்கோப்பு தேவை. புலிவாளை பிடிப்பதைப் போல ஒரு முறை நீ சங்கத்தை துவக்க ஆரம்பித்து விட்டால் தன்னுடைய வர்க்கம் அமைப்பாக திரளுகிறது என்று எதிரி முடித்து கொள்ளுவான். அதாவது நிறுவனத்தினுடைய முதலாளிகள், அரசு, கார்ப்பரேட்டுகள் அமைப்பாக திரள நீ முயற்சி விட்டால் அந்த அமைப்பை நீ கைவிடக்கூடாது. முதல் கட்டத்தில், இரண்டாம் கட்டத்தில், மூன்றாம் கட்டத்தில் சிரமங்கள் இருக்கும், நிர்பந்தங்கள் இருக்கும், ஆனால் ஒரு கட்டத்தில் நிமிர்ந்து நிற்பாய். அதுதான் வரலாறு எல்லா நாடுகளிலும், ஏன் தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எல்லா இடங்களிலும் சிஐடி சாதித்துக்கிற உண்மை. இப்போ இது தலை நிமிர்ந்து தொழிலாளிகள் நிற்கிறார்கள். ஆரம்பத்தில் சிரமம் இருக்கும், இந்த சிரமத்தை எதிர்கொள்ளுகிற மனப்பக்குவத்தை அவர்கள் அடைவார்கள் தொழிலாளிகள் இயற்கையாகவே. எனவே சங்கத்தாக ஒன்று சேர்வதற்கு அவங்க வந்து சிஐடி போன்ற ஒரு புரட்சிகரமான தொழிற்சங்கம் தான் அவர்களை காப்பாற்ற முடியும். மற்றவங்கெல்லாம் இறை ஆயிடுவாங்க. என்ன மாதிரியான அழுத்தங்கள் கொடுக்கப்படுது அரசு சார்பிலிருந்து, நிர்வாக சார்பிலிருந்து என்ன மாதிரியான அழுத்தங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இது வரைக்கும்? சங்கம் வைத்தால் டிஸ்மிஸ் செய்யப்படுவார்கள், சங்கம் வைத்தால் உங்கள் குடும்பம் நடுத்தருவுக்கு வந்துடும், சங்கம் வச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து கூடுதலாக தொழிற்சாலைக்குள் இடமாற்றம் செய்யப்படுவீர்கள். இப்படி வந்து மிகப்பெரிய அளவுக்கு நிறுவனம் அச்சுறுத்தியது. ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் சங்கத்துக்காக உறுதியாக நினைங்கன்னா நாங்கள் எந்த வன்முறையை கொண்டும் உங்களுடைய சங்க நிர்வாகிகளையும் தொழிலாளர்களையும் சங்கத்திலிருந்து வெளியேற்றி விடுவோம் என்ற அளவுக்கு அவங்க போனாங்க. இது நிறுவனத்தினுடைய அடக்குமுறை. அரசு சங்கத்தை முறையாக பதிவு செய்வதற்கு நாங்கள் வந்து அனுமதி கேட்டு 85 நாள் கடந்திருக்கு. தொழிற்சங்க பதிவு சட்டம் அரசினுடைய கடைசி உத்தரவு. 45 நாட்களுக்குள் பதிவு செய்தால் கொடுத்து விட வேண்டும் என்கிற அந்த உத்தரவை தூக்கி போட்டுக்கிட்டு அரசு சாம்சங் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கிறது, சங்கம் பதிவு செய்யவில்லை. மேலும் தொழிலாளர்கள் தங்கள் உரிமைக்காக போராடுகிற போது சாம்சனுக்கு ஆதரவாக போராட்டங்களை நீங்கள் நடத்தக்கூடாது, மீறி போராடினால் அந்த போராட்டங்கள் அடக்கப்படும், ஒடுக்கப்படும், பொய் வழக்கு போடப்படும் என்று அரசே முன்னின்று சாம்சனுடைய பாதுகாவலராக செயல்படுவது என்பது தான் அரசின் மூலமாக வந்திருக்கிற நிர்பந்தம். அதாவது சாம்சன் சொல்லுவது சங்கம் அல்ல, யூனியன் அல்ல, கமிட்டி. அந்த கமிட்டியின் மூலமாக அவர்கள் சொல்லுகிறவர்கள் தலைவர்களாக, கமிட்டி இருக்கும், தலைவர் கூட கிடையாது, சங்கங்கிற வார்த்தையை அவங்க ஒத்துக்கல. அதில் எல்லாம் கையெழுத்து போட்டுட்டு அவங்க செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் அந்த கமிட்டி கையெழுத்து போட்டுரும், அவ்வளோதான். இது தப்பு, இந்த சம்பளம் போதலை, இந்த பஸ்ஸு சரியா இல்லை, இந்த சாப்பாடு நல்லா இல்லை, என்னை 11 மணிக்கு மேலே என்னை வந்து ஏன் அதிகமாக வேலை வாங்க கேட்டால் உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்பாங்க நிர்வாகம். நடவடிக்கை எடுத்தால் அந்த நடவடிக்கையை எதிர்த்து சேலஞ்ச் பண்ணக்கூடிய, சவால் விடக்கூடிய, சட்டத்தின் மூலமான சவால் விடக்கூடிய காரியத்தை செய்வதற்கு கமிட்டிக்கு சட்டத்தில் இடம் இருக்கிறதா என்றால் எதுவும் கிடையாது. ஒரு யூனியன் சஸ்பென்ஷனை நிறுத்த முடியும், பதில் சொல்ல முடியும், டிஸ்மிஸை தடுத்து நிறுத்த முடியும், எதிர்த்து வேலைநிறுத்தம் உள்ளிட்ட போராட்டங்களை சட்டப்படி மேற்கொள்ள முடியும், தொழிலாளிகளை பாதுகாக்க முடியும், பணியிட மாற்றங்களை வந்து தடுத்து நிறுத்த முடியும், ஈக்குவல் சமமாக உட்கார்ந்து ஒரு குறிப்பிட்ட தேவைகளை, தன் உழைப்புக்கான தேவைகளை கலெக்டிவ் பார்கெனிங் சொல்லக்கூடிய சமநீதி, சமூக நீதி பேசக்கூடிய இந்த நாட்டில் அதை ஒரு சங்கத்தின் மூலம்தான் நிலைநாட்ட முடியும். கமிட்டியால் ஒன்றுமே செய்ய முடியாது, அது நிர்வாகத்தின் இன்னொரு ஜெராக்ஸ், அவ்வளவுதானே தவிர அதுக்கு வேறு எந்த முகமும் கிடையாது.
இப்போ ஏற்கனவே இவங்க வந்து கடந்த 16 வருஷத்தில் உயர்த்தி கொடுத்துருந்தாலே 65,000 ரூபாய் மேலே நீங்கள் சம்பளம் இருக்கணும். அவ்வளோ இல்லை, நாங்கள் வந்து 3 வருஷத்துக்கு 12,000 ரூபாய் மணிக்கு தான் சம்பளம் கேட்குறோம். ஷிஃப்ட் அலவன்ஸ், இதர விதமான இன்சூரன்ஸ் உள்ளிட்ட பல கோரிக்கைகள் நம்ம முன் வச்சுருக்கிறோம். அதே மாதிரி தொழிலாளிகளுக்கான போனஸ், வேலை நேரம் குறைக்கப்படணும். உதாரணமாக இப்போ வந்து 9 மணி நேரம் ஃபேக்ட்ரி உள்ளாங்க, ஆனால் இதே எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியில் இன்னொரு இண்டஸ்ட்ரி எதிர் தொழிற்சாலையிலே வந்து 7.5 மணி நேரம் தான் வேலை நேரம். எனவே வந்து நீங்கள் வந்து ஓட்டி ஓவர் டைம் கட்டாயப்படுத்தக்கூடாது. வாரத்தில் 7 நாள் 6 நாள் வேலை என்கிற இந்த நிலைமை மாற்றப்படணும். அவங்க நாடுகளைப் போலவே 5 நாட்களாக இங்கும் வேலை நிறுத்தி, ஏன்னா டெக்னாலஜி நிறைய வந்தாச்சு. அப்போ வந்து மாஸ் ப்ரொடக்ஷன்ஸ் உங்களுடைய தொழில்நுட்பத்தின் மூலமாக கிடைக்கிற போது அந்த தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி தொழிலாளிகளுடைய உழைப்பு நேரத்தையும் குறைக்க வேண்டும். அது எங்களுக்கும் பயன்பட வேண்டும். ஏன்னா எந்த விதமான கண்டுபிடிப்பும் அது முதலாளிக்கு மட்டும் சொந்தமானதில்லை, அது விஞ்ஞானிகளின் அறிவாளிகளின் மனித சமூகத்தின் கண்டுபிடிப்பு. அதன் லாபத்தை முதலாளிகள் அடைகிற போது தொழிலாளிகளுக்கும் அந்த பாகம் வேண்டும், அது உழைப்பு நேரத்தை குறைப்பது மூலமாக அந்த பலன் வேண்டும் என்று நான் கேட்கிறேன். இதுதான் எங்கள் கோரிக்கையுடைய சாரம்சம். எந்த ஒரு தொழிற்சாலையிலும் தொழிலாளிகள் எங்களை ஒருவர் இருவராகத்தான் வந்து பார்ப்பார்கள். வருவருடைய தேவை, அவங்க பின்னால் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், அதை எப்படி அனைவருமான அமைப்பாக அதை மாற்றுவது என்கிற ஒரு நீண்ட அனுபவத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் அவர்களுக்கான வழிகாட்டுதலை செய்கிறோம். எடுத்த உடனே சங்கத்தை அமைச்சிட மாட்டோம். அது ஒரு 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 6 லிருந்து 10 மாத காலம் நீண்ட ஒரு ப்ராசஸ். அது வந்து வெளியே சொல்ல முடியாத, தகவல் சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு ரகசிய சந்திப்பாகத்தான் அது இருக்கும். எங்களை வந்து பார்த்தார்கள் என்று தகவல் தெரிந்தால் கூட அவர்கள் வேலையும் வாழ்க்கையும் பாதிக்கப்படும். எனவே அப்படி ஒரு பாதிப்பு வராத அளவிற்கு வந்தால் பாதுகாத்து கொள்ளக்கூடிய அமைப்பு உருவாகிற வரையிலும், ஒரு தாய் எப்படி ஒரு கருவில் ஒரு குழந்தையை வந்து சிசுவை சுமந்து முழு குழந்தையாக வெளியே சுமக்கிற வரையில் அவள் எப்படி பத்தியம் இருக்கிறாள், கண் தூங்காமல் தன் கருவை காப்பாற்றுகிறாள், பத்தியம் இருப்பது மட்டுமல்ல அந்த குழந்தைக்கு எந்த விதமான பாதிப்பும் வராத அளவு தன் ஒவ்வொரு வினாடியும் கடந்து கொண்டிருக்கிறாளோ, அப்படித்தான் ஒரு தாயை போலத்தான் ஒரு தொழிற்சங்கம் பிரசவிக்கிறது. தாயாக தலைமை இருக்கிறது, சிஐடி இருக்கிறது. இது ஒரு நீண்ட ப்ராசஸ். ஓகே, தொடர் இப்போ நீங்கள் நடுவில் வந்து அரெஸ்ட் செய்யப்பட்டீங்க, கைது செய்யப்பட்டீங்க, அது சட்டப்பூர்வமான ஒரு கைது கிடையாது அப்படின்னு நீங்களுமே பேசி கொடுத்துருந்தீங்க, எல்லாருமே சொன்னாங்க, சமூக வலைதளங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த கைது என்ன நடந்துச்சு அன்னைக்கு? இது கைதுன்னு சொல்கிறத விட கடத்தப்பட்டேன் என்பது தான் உண்மையான நடந்த நிகழ்வு. நாங்கள் வந்து முறையாக ஒரு ஊர்வலம் போவதற்கு இந்த நாட்டில் அனுமதிக்கப்பட்டிருக்க, ஒரு ஆட்சியரை சந்திப்பதற்கு எல்லா குடிமக்களுக்கும் உரிமை இருக்கிறது, அமைப்புகளுக்கும் உரிமை இருக்கிறது. முறையான ஒரு அனுமதி கேட்டோம், அவங்க மறுத்தாங்க. மறுத்ததுக்கு நியாயமான காரணம் இல்லை. இருந்தாலும் நாங்கள் அனுமதி மீறி போக வேணான்ற முடிவோடு தான் இருந்தோம். ஆனால் தகவல் தொழிலாளிகளுக்கு போய் சேருவதற்கு முன்னால் அவர்கள் வந்தால் ஒருவேளை இன்றைக்கி ஊர்வலம் இல்லை, போலீஸ் மறுத்திருக்கு சொல்லி அனுப்பிச்சிடலான்னு பார்த்தோம். ஆனால் காலையிலேயே தொழிற்சங்க பணி செய்து கொண்டிருக்கிற போதே காவல்துறை அலுவலகத்திலிருந்து வலுக்கட்டாயமாக என்னை இழுத்துச் சென்று ஒரு காரில் அடைச்சி 18 கிலோமீட்டருக்கு அப்பால் ஒரு குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய மாகர் என்கிற காவல் நிலையத்தில் ஒரு அறையில் அடைத்து வைக்கப்பட்டேன். 10 மணி நேரம் நான் எங்கே இருக்கிறேன் என்று என்னுடைய குடும்பத்தாருக்கோ என்னுடைய இயக்கத்தைச் சேர்ந்தவர்களுக்கோ யார் ஒருவருக்கும் தெரிவிக்கவில்லை. இத்தனைக்கும் இந்த அமைப்பினுடைய மாநில தலைவர்கள்லாம் போயிட்டு எஸ்பி கலெக்டர் எல்லாரையும் போய் பார்த்து பேசுகிறாங்க, தெரியாதுங்கிறாங்க. கடத்தியது, தகவல் சொல்ல மறுத்தது, இரத்த உறவுகளுக்கு கூட நாங்கள் வந்து கைதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து சொல்கிறீங்க கைதுன்றீங்க. கைதுனா என்ன சொல்கிறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோட கைட்லைன்ஸ், இரத்த உறவுகளுக்கு அவர் குடும்பத்தாருக்கு தகவல் சொல்லணும்னு சொல்கிறாங்க. எந்த தகவலும் சொல்லப்படவில்லை. எனவே கைதும் சட்டப்படி இல்லை, கடத்தப்பட்டது. அதிரடியாக இவர்கள் வந்து எடுத்த நடவடிக்கை, ரகசியமாக வைக்கப்பட்டதெல்லாம் உலக அளவில் மனித உரிமை மீறலாக கருதப்படுகிற இந்த சம்பவத்தை அரசே காவல்துறை அரங்கேற்றிருப்பது தான் சாம்சங் நிறுவனத்துக்காக அரசு செய்திருக்கிற மிக மோசமான ஒரு நடவடிக்கை. ஸோ தொழிலாளர்களோட மனநிலை எப்படி இருக்கு? தொழிலாளர்கள் மனநிலை, தான் ஒரு சரியான சங்கத்தை தேர்ந்தெடுத்து சரியான கோரிக்கையாக 16 ஆண்டுகளுக்கு பிறகாவது நாம் போராட வேண்டும் என்கிற உணர்வை இந்த சங்கம் உருவாக்கியிருப்பது என்கிற முறையில் பெரும் மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். சங்கம் இல்லாத ஆலைகளிலும் இப்படி நாம் சங்கமாக ஏன் நாமும் அமைக்கக்கூடாது என்கிற விழிப்புணர்வை இந்த போராட்டம் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த போராட்டத்தை இப்போ ஒன்றிணைக்கிறதுல இப்போ நாங்கள் பார்த்தோம், ஃபுட்டு வந்து ஒருத்தவங்க கொடுக்குறாங்க, இன்னொரு ஒரு சங்கம் விவசாய சங்கத்துலேருந்து கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. இது மாதிரி யார் யாரோட பங்களிப்பு இருக்குது, எப்படி இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறீங்க? அதாவது தொழிலாளர்கள் நான் சொன்ன மாதிரி வந்து சங்கமாக திரழுகிற போது அதை எதிர்ப்பதற்கு எதிரிக்கு பல படைகள் இருக்கிறது. ஆனால் தொழிலாளிகள் வந்து எந்த ஒரு நிறுவனத்திலும் அவர்கள் தனியாக போராடி வெற்றி பெறவே முடியாது. ஏனென்றால் நிதி ஆதாரம் தேவை, அரசியல் ரீதியாக செல்வாக்கை எதிர்கொள்ள வேண்டும். நீங்கள் வந்து ஒரு இடத்துல அசம்பல் ஆகிறது உங்களுக்கு இடத்த கொடுக்க மாட்டாங்க. அப்போது எங்களுக்கு வந்து ஊர் மக்களுடைய ஆதரவு, பஞ்சாயத்து தலைவர்களுடைய ஆதரவு, நிதி ஆதாரம் உட்பட தொழிலாளி சொந்த பணத்தை போடுகிறார்கள். போதாத போது விவசாயிகள் அமைப்புகள், மாதர் அமைப்புகள், இளைஞர் அமைப்புகள், முற்போக்கு அமைப்புகள், கலை இலக்கிய அமைப்புகள், மத்தியதர வர்க்கம் என்று பல பெரும் அமைப்பாக திரண்டவர்கள் இந்த நியாயத்திற்காக போராடுறதுக்கு ஒரு நாள் உணவு கொடுக்கிறார்கள், நிதி கொடுக்கிறார்கள், ஆதரவு தெரிவிக்கிறார்கள், ஆதரித்து போராடுகிறார்கள், கைதாகிறார்கள். இந்த சகோதர சாலிடாரிட்டி மூமெண்ட்டு தான் ஒரு நிறுவனத்துக்குள் இருக்கக்கூடிய அமைப்பாக தரவர்களுடைய வெற்றியை உறுதி செய்யும். எனவே தனியாக போராட முடியாது. இது ஒரு பெரும் வர்க்கத்தினுடைய ஆதரவோடு தான் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். சிரமம் இருக்கிறது, ஆனால் வெல்வோம். இப்போ போராட்டம் நடத்துகிறீங்க,
போராட்டம் நடத்துறதுனால இப்போ பல 1000 கோடி டேர்ன் ஓவர் நடக்கிற 1000 கோடி சொத்து இருக்க ஒரு நிறுவனம் என்ன இம்பாக்ட் நீங்கள் ஏற்படுத்த முடியும் போராட்டம் நடத்துறதுனால? இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் வந்து 4 வினாடிக்கு ஒரு பொருள் வெளியே வந்தாங்க, 4.5 வினாடிக்கு ஒரு பொருள் வெளியே வந்தாங்க. 4 வினாடிக்கா? ஆமாம். இப்போ ஒரு வாஷிங் மிஷின், ஒரு ஏசி, நிமிஷம் கூட கிடையாது, டக் டக்குன்னு அவுட் புட் வெளியே வரணும். ஓகே. இப்போ தொழிலாளிகள் வெளியே இருக்கிறார்கள், வரவில்லை. அவர்கள் ஒவ்வொரு நாளும் தன் லாபத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள். இது அவர்களுக்கு நாங்கள் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான லாபத்தின் மீதான தாக்குதல். இப்போ அவங்களுக்கு வந்து 100% லாபம் வந்த இடத்துல இப்போ வந்து என்னன்னாக்கா 20% தான் வருது, 80% லாஸ். மேலும் இவர்கள் கொள்ளையடிக்கிற லாபத்தை இந்த போராட்டத்தின் மூலமாக வெளி உலகத்துக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். இது அவர்களுடைய சட்டத்துக்கு விரோதமான நடவடிக்கையை இந்த போராட்டத்தின் மூலமாக நாங்கள் அம்பலப்படுத்துகிறோம். இது அவர்களை பற்றிய ஒரு பிம்பத்தை அதை வந்து அம்பலப்படுத்துகிற காரியத்தை இந்த போராட்டம் செய்கிறது. எனவே இந்த போராட்டம் மற்ற தொழிற்சாலைகளிலும் நாம் சட்டத்துக்கு விரோதமாக அல்லது தொழிலாளருடைய நியாயத்திற்கு மாறாக நடக்கக்கூடாதுங்கிற விழிப்புணர்வை இதர நிறுவனங்களுக்கும் இந்த போராட்டம் ஏற்படுத்துகிறது. எனவே நாங்கள் மட்டும் இதில் போராடி வெற்றி பெறுவது என்பது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் இந்த பலன் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த போராட்டத்தினுடைய பலன் இருக்கும். எதிரிகளுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அது உற்பத்தியின் மீது, அவர்களுடைய பிம்பத்தின் மீது, பிராண்டின் மீது, எல்லாத்தின் மீதும் இந்த தாக்கம் ஏற்படுத்தும். ஓகே. இறுதியாக ஒரு கேள்வி. தற்போது தமிழகத்தில் ஆட்சி அமைச்சிருக்க திமுக அரசின் நடவடிக்கைகள் இது குறித்து அவங்களோட டெவலப்மெண்ட்ஸ் அவங்க எப்படி பார்க்குறாங்க, எப்படி அணுகிறாங்க, நீங்கள் அவங்களை அப்ரோச் பண்ணிங்களா, என்ன சொல்கிறாங்க? திமுக அரசு பெண்களுக்கு, இதர அடித்தட்டு மக்களுக்கு சில நிவாரணங்களை அளிப்பதன் மூலமாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதை பாராட்டுக்குரியது. ஆனால் அடிப்படையான அரசினுடைய முகம் எங்கே தெரியும் என்றால், விவசாயிகள் நிலத்திற்காக போராடுகிற போது இந்த அரசு அந்த விவசாயிகளுடைய நிலத்தை பாதுகாக்கிறதா என்றால், விவசாயிகளுடைய நிலத்தை பறித்து லேண்ட் பேங்க்னு உருவாக்கி கார்பரேட்டுகளுக்கு கொடுக்குறார்கள். இது இந்த அரசு செய்திருக்கிற காரியம். இது விவசாயிகளுக்கு விரோதமான அரசு. இன்னொன்று, தொழிலாளிகள் அமைப்பாக திரளுகிற போது அந்த அமைப்பை பதிவு செய்ய முடியாது என்று தமிழ்நாட்டினுடைய 107 ஆண்டு கால தொழிற்சங்கம் பதிவு செய்திருக்கிற வரலாற்றில் மெட்ராஸ் லேபர் யூனியன் முதல் முதல் தமிழ்நாட்டில் தான் பதிவு பண்ணாங்க. இப்போ பதிவே பண்ண மாட்டேன் என்று கார்ப்பரேட்டுக்கு ஆதரவாக தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்திருக்கிற படுமோசமான ஒரு சட்டவிரோத நடவடிக்கை. இதன் மூலமாக அரசு தொழிலாளிகளுக்கு விரோதமாக இருக்கிறது. மூன்றாவது, தொழிலாளிகள் சட்டத்திற்கு உட்பட்டு தங்கள் நியாயங்களை வந்து அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வர ஊர்வலம், ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம், தர்ணா போன்ற ஆர்ப்பாட்டங்களை வந்து சட்டம் அனுமதிக்கிறது. அதையும் சாம்சனுக்காக, கார்ப்பரேட்டுக்காக இந்த அரசு மறுத்து கைது செய்கிறது. தனி மனித உரிமைகளை மறுக்கிறது, அமைப்பின் உரிமைகளை மறுக்கிறது. எனவே ஜனநாயகத்தை ஒடுக்குகிறது, தொழிற்சங்க சட்டங்களை மறுக்கிறது, தொழிலாளர் உரிமைகளை சாம்சனுக்காக காவு கொடுக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தின் மூலமாக விவசாய தொழிலாளிகள் விரோதமாக இந்த அரசு பகிரங்கமாக இருக்கிறது. இந்த போராட்டத்தின் மூலம் ஒரு கேள்வி அடிப்படையில் என்ன எழுந்திருக்கிறது என்றால், கார்ப்பரேட்டுகள் அரசை தீர்மானிக்கிறதா, அரசை கார்ப்பரேட்டுகள் தீர்மானிக்கிறார்களா? சட்டம் குடிமக்களையும் எந்த ஒரு நிறுவனத்தையும் அரசு தான் கட்டுப்படுத்த வேண்டும் என்று சட்டம் சொல்லுகிறது. ஆனால் இங்கு அரசாங்கத்தையே கார்ப்பரேட்டுகள் கட்டுப்படுத்துகிறார்கள். இது தமிழக அரசாங்கத்தினுடைய அதனுடைய ஆட்சிக்கும் அதனுடைய நல்ல செய்கைகளுக்கும் அழகை ஏற்படுத்தாது என்பதனை பணிவோடு கேட்டுக்கொள்வோம். பேச்சுவார்த்தை கூட காலதாமதம் செய்கிறார்கள். பேசவே முடியாது என்று ஒரு நிறுவனம் சொல்லுகிற போது உலகம் ஏற்றுக்கொண்ட நியதி கடைசியானால் எதுவாக இருந்தாலும் இருதரப்பும் பேசித்தான் முடிக்க வேண்டும். இவ்வளோ பெரிய போராட்டம் நடக்குது, அல்டிமேட் என்ன? கடைசியாக பேச்சுவார்த்தை தான். அந்த பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டிய அரசு செய்யுமா என்றால் வாய் மூடி கொண்டிருக்கிறது. எனவே அரசு தன் அரசு செயலிலிருந்து விலகி சென்று கொண்டிருக்கிறது. அது கார்ப்பரேட்டின் முகமாக மாறியிருக்கிறது. இதுதான் இந்த போராட்டத்தில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மிகப்பெரிய அடையாளம், தமிழக அரசின் அடையாளம்.